ஷால்யாண்ணம், உடுப்பி கோவில் பிரசாதம், அரிசியை குங்குமப்பூ பாலில் வேக விட்டு வெல்லம் கல்கண்டோட பொங்கல் பண்ணிட்டு தாளிப்பில் தேங்காய் சேர்த்து பண்ணுற இந்த பிரசாதம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அரை கப் ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு முக்கா கப் தண்ணி ஊற்றி 30 மினிட்ஸ்க்கு ஊற விட்டுருங்க. ஒரு கப் பால், கொஞ்சம் க்ரஷ் பண்ண குங்குமப்பூ, 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. 1/2 கப் கல்கண்டு, 1/2 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லமும் கல்கண்டும் கரைஞ்சி கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கரோட ஓஸ் அடங்கினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சதை வடிகட்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி, 1/2 கப் பால், இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்ந்து பொங்கல் மாதிரி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கெட்டியாகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். 3 டேபிள்ஸ்பூன் நெய் சூடானோன்னே 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 10 முந்திரி பருப்பு. கலர் மாற ஆரம்பிக்கும் போது 1 டேபிள்ஸ்பூன் உளுந்த திராட்சை ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 டேபிள்ஸ்பூன் ட்ரை கோகோனட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிட்டிக்காய் பச்சை கற்பூரம் போட்டு கலந்து விட்டிங்கன்னா டேஸ்டியான கோவில் பிரசாதம் ரெடி.